நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத்து பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் பனிரெண்டு ஒன்று முப்பது குளிகை பத்து முப்பது பனிரெண்டு யமகண்டம் ஏழு முப்பது ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று இரவு பத்து மூன்று வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் என்று மாலை ஐந்து இரண்டு வரை பரணி பின்பு கிருத்தியை யோகம் இன்று மாலை ஐந்து இரண்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராசிரமம் சித்திரை மற்றும் சுவாதி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று உழைப்பின் அருமையை உறவினர்கள் பாராட்டுவார்கள் மனதில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க தொழிலில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாகவே இருக்கும் ஆதாய பணவரவு வந்து சேரும் சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் பெண்கள் விரும்பிய பொருட்களை இன்று வாங்கக்கூடும் என்று வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் முன் அது பற்றி பரிசீலிப்பது நல்லதுங்க எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்னர் அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணமும் மேலோங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் கூடுமானவரை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டால் போதுமானதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் சரியான உணவு வகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று புதன்கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் அடர் நீளம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் இருக்குங்க ஆதாய பணவரவு வந்து சேரும் தெய்வீக நம்பிக்கை ஏற்படும் பரணி என்று முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் ஆதாய பணவரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சில முன்னேற்றகரமான சூழல் இருக்கும் கிருத்தியை உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை மட்டும் மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் கொஞ்சம் உழைப்பு அதிகமாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று பொது பிரச்சனையில் கருத்துக்கள் ஏதும் நீங்கள் சொல்ல வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் இலக்கை அடைவதற்கு கூடுதலாக பணிபுரிய வேண்டும் புதிய இனங்களில் செலவு அதிகரிக்கும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீர்கள் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்குங்க மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும் சக மாணவரிடம் மட்டும் கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் கொடுமானவரை பேச்சில் எப்பொழுதுமே நிதானத்தை கடைபிடியுங்கள் தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் ஏற்கனவே தடைப்பட்டுக் கொண்டிருந்த காரியம் இன்று நல்லபடியாகவே நடந்து முடியுங்க உத்தியோகத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும் அவசரம் அவசரமாக எந்தவித காரியத்தையும் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதே போல அலட்சியம் காட்டாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம் காதலர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே இருக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் உங்களுக்கு சத்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெளிர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று எந்த ஒரு காரியத்திலும் அலட்சியம் ஏதும் காட்டாதீர்கள் கூடுமானவரை இன்று கடுமையான உழைப்பு இருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ரோகிணி வீண் அலைச்சல் ஏற்படும் சிக்கனத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மெருகு சிரிச்சம் நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும் திருமண முயற்சிகள் நல்ல முடிவை கொடுப்பதாக இன்று இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் எதிரிகள் இன்று இடம் மாறி போவார்கள் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று எதிரிகள் இடம் மாறி கூடுங்க தொழில் வியாபார வளர்ச்சியில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறும் நீங்கள் கண்டிப்பாக இன்று சிக்கனத்தை கடைபிடித்துதான் ஆக வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போட வேண்டுங்க வீண் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மனதில் தெளிவு உண்டாகும் ஆக்கோபூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பணம் வரும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் சரியாகவே இருக்குங்க தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையக்கூடும் சேமிப்பு அதிகமாகவே இருக்கும் என்று காதலர்களுக்கு நல்ல நாளாகவே இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்சத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு சிரிஷம் என்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் செலவை மட்டும் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் திருவாதிரி என்று அவசரம் அவசரமாக எந்தவித முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் ஏதும் காட்ட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்குங்க புனர்பூசம் என்று வருமானம் நல்லபடியாக வந்து சேரும் வீண் அலைச்சல் மட்டும் அதிகரிக்கும் என்று எதிரியல் உதிரியல் ஆவார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு மாலை நேரங்களில் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று வழக்கத்திற்கு மாறான பணி உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும் செயல்களில் நியாயத்தை பின்பற்றுவீர்கள் பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள் தொழில் வியாபார வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் கூடுதல் பணவரவு கிடைக்கும் ஊட்டச்சத்தான உணவினை உண்டு மகிழ்வீர்கள் செல்வம் பெருகும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் இருக்குங்க மனோ தைரியம் உண்டாகும் எதையும் துணிச்சலாகவே செய்து முடிப்பீர்கள் பணவரவு நல்லபடியாகவே இருக்கும் அந்நிய நபரிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது உறவினர்கள் வீட்டு விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எப்பொழுதுமே கவனம் கொள்ளுங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தியானம் போன்றவற்றை ஈடுபடுங்கள் காதலர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாகவே இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று உறவினர் வகையில் பாராட்டுகளும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நடக்கும் தொழில் வியாபாரம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வாக்கு பெருகுங்க பூசம் என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் துணிச்சலாக சில முக்கிய பணிகளை எதிர்கொள்வீர்கள் ஆயில்யம் நண்பர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க கூடுதலாகவே இன்று பணவரவு கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று வழக்கத்திற்கு மாறான பணி உங்களுக்கு தொந்தரவை கொடுக்குங்க தொழில் வியாபாரம் சீராக நண்பரின் உதவிகள் கிடைக்கும் அளவான பணவரவு இன்று வந்து சேரும் நிர்பந்தத்தின் பேரில் பொருள் வாங்க வேண்டாம் மாணவர்கள் கொஞ்சம் கல்வி பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும் எதிர்ப்புகள் விலகி உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவார்கள் பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டியிருக்கும் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடும் நட்பின் உணர்வுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் காதலர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் அதே போல மாலை நேரங்களில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று கொஞ்சம் கடுமையான பிறகும் சரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்ப்புகள் விலகி உதவிகள் வந்து சேரும் பூரம் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க உழைப்பிற்கேற்ற பலன் என்று வந்து சேரும் ஆனால் வழக்கமான பணியை விட இன்று கூடுதலாகவே பணி சுமை இருக்குங்க உத்திரம் உங்களை எதிர்த்து பேசியவர்கள் இன்று அடங்கி விடுவார்கள் உங்களிடம் ஒப்படைக்கின்ற வேலையை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதனால் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அது போதும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று உங்களுடைய யதார்த்த பேச்சு பிறர் மனதை சங்கடப்படுத்தக்கூடும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை உருவாகும் புதிய இனங்களில் செலவுகள் அதிகமாக இருக்குங்க மருத்துவ சிகிச்சை உடல் நலம் பெற உதவும் தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டங்கள் தீற்றி வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவர்களை வாங்குவீர்கள் குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் குறையும் காதலர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாகவே இருக்கும் புதியதாக காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்சத்தையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் உங்களுடைய செயல்பாடுகள் வியக்கும் வகையில் இருக்கும் மற்றவர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள் திட்டங்களை தீற்றி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அஸ்தம் என்று பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் சித்திரை என்று பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் துணிச்சலாக சில முக்கிய பணியையும் செய்வீர்கள் மனம் கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்குங்க வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமையாக செல்லுங்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்குவதால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள் கூடுதல் வருமானம் கிடைக்கும் புத்திரர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் யாருக்கும் இன்று ஜாமீன் கையெழுத்து ஏதும் போடாதீர்கள் பொறுமையாக இருங்கள் நிதானமாக செயல்படுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்துதான் காணப்படும் மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்வது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரவு அதிகமாகதாக இருக்கும் ஆனால் யாருக்கும் ஜாமீன் கிழித்து ஏதும் போடாதீர்கள் அதே போல வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்காதீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் பொறுமையாகவே செல்லுங்கள் என்று காதலர்கள் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடித்துதான் தான் ஆக வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று பணவரவு தாராளமாக இருக்கும் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் சுவாதி உங்களுடைய துணிச்சலான பேச்சு சில காரியத்திற்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் சில விஷயங்களை கையாளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் விசாகம் என்று யாரையும் எதிர்த்து பேசாமல் இருங்கள் கூடுமானவரை பேச்சில் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் வருமானம் இரு இருக்கும் அதை பற்றி கவலை இல்லைங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று சுய அந்தஸ்து காப்பதில் கவனம் வேண்டும் தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானது உற்பத்தி விற்பனை சீராக இருக்குங்க ஓய்வு நேரத்தில் இசையை ரசிப்பதால் மனம் லகுவாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் இருக்குங்க வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் கவனமாக அனுப்ப வேண்டும் காதலர்கள் இன்று காக்க வேண்டும் பேச்சில் நிதானத்தை தான் ஆக வேண்டும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசி வாக்குவாதத்தில் ஏதும் ஈடுபட வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷகத்தியை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று வாகன யோகம் இருக்குங்க அதே போல வாகனங்கள் மூலம் லாபம் ஏற்படும் தொழிலில் சில முன்னேற்றமான நபர்களை சந்திக்கக்கூடும் கணவர் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் அனுஷம் என்று கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கேட்டை என்று ஆதாயம் நல்லபடியாக வந்து சேருங்க சொன்ன சொல்லை நிறைவேற்றி காட்டுவீர்கள் கணவர் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி ஏற்படும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் பிறருக்கு உதவுவதால் மறைமுக சிரமத்தை என்று நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் பணிகளில் சுறுசுறுப்பு அவசியம் தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும் கொஞ்சம் கடன் பெறுவீர்கள் பெண்களுக்கு தாய் வீட்டு உதவிகள் கிடைக்கும் என்று மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பயம் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியே என்று ஏற்படும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட சிறிய வாய்ப்பு இருக்குங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது எதிலும் கவனமாகவே செயல்படுங்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்கப் பெறுவார்கள் என்று கணவன் மனைவிக்கு இடையே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் காதலர்களுக்கும் இன்று இனிமையான நாளாகவே இருக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்த முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற பலன்கள் மூலம் என்று திறமையுடன் காரியத்தை எதிர்கொள்வீர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமான போக்கு ஏற்படும் தொழிலில் உள்ளவர்களுக்கு விற்பனை அதிகமாகவே இருக்கும் போராட்டம் என்று செயலில் வேகம் நிறைந்து காணப்படும் அனைவரும் உங்களை மதித்து நடக்க நடக்கக்கூடுங்க குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் சிக்கலான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் உத்திராடம் என்று எந்த ஒரு பிரச்சனையிலும் நல்ல முடிவு இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை நடத்துவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று புதிய நம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்கும் மாற்றாரையும் மதிப்புடன் நடத்துவீர்கள் தொழில் பலம் பெற இஷ்ட தெய்வ அருள் துணை நிற்கும் ஆதாய பணவரவு கிடைக்குங்க வழக்கு விவகாரத்தில் அனுகூலம் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உஷ்டம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம் அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாம் அதனை விட்டு விடுவது ரொம்ப நல்லது எண்ணிய காரியம் கைகூடும் வெயின் அலைச்சல் குறையும் சிக்கலான பிரச்சனைகளிலும் நல்ல முடிவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வெயின் அலைச்சல் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள் ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் அலட்சியம் மட்டும் காட்டாமல் காரியத்தை செய்யுங்கள் காதலர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு சிறப்பான நாளாகவே இருக்கும் பொறுப்புகள் கூடும் நாளாகவே இன்று இருக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடத்த முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும் வருமானம் சீராக இருக்கும் திருவோணம் என்று ஆதாயம் நல்லபடியாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் சரியான உணவு வகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் அவிட்டம் நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் புதிய நம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நல்ல விஷயங்களில் ஆர்வம் சொல்லுங்க பழைய பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் இன்று கிடைக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று சிலர் சொல்லும் அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கும் மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு அதிகமாக பணிபுரிவது அவசியம் வரவை விட தாங்க இருக்கும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லதுங்க உறவினர் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் எதிர்பார்த்த ஆடர்கள் சரக்குகள் வருவதிலும் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகிச் செல்லும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனையை கையாளும் பொழுது ரொம்ப கவனம் வேண்டும் காதலர்கள் இன்று சில விஷயங்களை பேசும் பொழுது வாக்குவாதங்கள் இல்லாமல் பேச வேண்டும் அதே போல பொது விஷயங்களை பற்றி பேசும் ரொம்ப கவனமாக தாங்க இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிற நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும் காரியத்தில் மட்டும் ஏதும் அவசரப்படாதீர்கள் பொறுமையாக செய்யுங்கள் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு புதிய நண்பர்கள் உதவிகளை புரிவார்கள் சதயம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும் என்று வரவை விட செலவு தாங்கக்கூடும் மன வருத்தம் நீங்கி தெளிவு பிறக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் போரட்டாத்தி மற்றவர் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியத்தை செய்யுங்கள் மற்றவரிடம் உரையாடும் பொழுது வாக்குவாதங்கள் இல்லாமல் பேசுங்கள் என்று பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று சிறிய முயற்சி அதிக வெற்றியை கொடுக்கும் விலகிய நண்பர்கள் அன்பு பாராட்டுவார்கள் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடுங்க என்று எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் தொல்லைகள் தீரும் வீண் கவலைகள் ஏற்பட்டு சரியாகும் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லதுங்க பணவரவு தாமதப்பட்டாலும் வந்து சேரும் வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமான சூழலே இருக்குங்க உறவினர்கள் வருகை இருக்கும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லதுங்க மனதில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் எதை பற்றியோ சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் தெளிவாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமாக இருங்கள் கூடுமானவரை மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி என்ற குடும்பத்தில் உன்னதமான சூழல் இருக்குங்க அனைவரின் ஆதரவுடன் முக்கியமான பணியை நிறைவேற்றி விடுவீர்கள் ஆனால் கால தாமதத்துடன் தான் பணவரவு வந்து சேரும் உத்திரட்டாத்தி என்று கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்ப்புகள் ஓரளவு விலகிச் செல்லும் பல தொல்லைகள் உங்களை விட்டு இன்று விலகிச் செல்லும் ரேவதி என்று எதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் காரியத்தை மட்டும் தெளிவாக செய்யுங்கள் உங்களுடைய சிறிய முயற்சி வெற்றியை கொடுப்பதாகவே இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் கோபத்தை இன்று முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ Thank you for watching.